கிடைத்த வாய்ப்பை ஏன் தவற விடுறீங்க? முதல்ல இது வாய்ப்புன்னே உங்களுக்கு தெரியலையே, அதனால தவற விடுறீங்க. ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது, ஆனா ஏன் நீங்க தவற விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? காரணம் என்னன்னா, எங்க போறீங்கன்னே தெரியல. உங்களுடைய இலக்கு அதாவது டெஸ்டினி உங்களுக்கு தெரியல. உங்களுடைய இலக்கை நீங்கள் சரியாக நிர்ணயிக்கவில்லை. இலக்கு எங்கன்னே தெரியலன்னா, எனக்கு என்ன வாய்ப்பு வருது, இது வாய்ப்பு தானா, நான் போக வேண்டிய இடத்துக்கு போவதற்காக பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கிற வரப்பிரசாதம் இது அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? சோ முதல்ல நீங்க எங்க போறீங்க அப்படிங்கறதுல தெளிவு இல்லை, அதனால உங்களுக்கு வாய்ப்பு தவற விட்டுக்கிட்டே போவீங்க. உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு சினிமா படத்துக்கு டைரக்டர் ஆகணும், நீங்க கையில ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு திரியறீங்க, நான் டைரக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற டெஸ்டினி, இதுதான் என்னுடைய துறை, இதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல எப்போ நீங்க தீவிரமா உள்ளுக்குள்ள உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கிறதோ, இப்போ உங்களுக்கு வாய்ப்பு உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பீங்க, பக்கத்து டேபிள்ல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு, இந்த மாதிரி நான் படம் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு அவர் கையில ஒரு 20 கோடியை வச்சுட்டு பேசிட்டு இருப்பார். இப்போ அவர் அந்த படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர் நீங்க தேடிட்டு இருப்பீங்க, உங்க பக்கத்து டேபிள்ல உட்காந்துருப்பார். பட் நீங்க உங்களுடைய இலக்கு தெரியல அப்படின்னா, இப்ப அவர் பேசுறது உங்களுக்கு அட்ராக்டிவாவே இருக்காது. யாரோ ஒருத்தன் பணம் சினிமா படம் எடுக்கிறாண்டா, அவன் கையில ஒரு 20 கோடி ரூபா வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கான வாய்ப்பு பக்கத்து டேபிள்ல இருக்கும். சோ இது மாதிரி உங்களுடைய வாய்ப்பு வந்து பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போ நம்மளுடைய ஆசை, நான் எங்கே செல்ல விரும்புகிறேன், எதை சாதிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல எனக்குள்ள ஒரு தெளிவான, ஒரு தீர்க்கமான ஒரு இலக்கு எனக்குள்ள வந்துருச்சோ, இப்போ வாய்ப்புகள் பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும், எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால வாய்ப்பை தவற விட்டதை பற்றி வருத்தப்படாதீங்க. ஓகே, இலக்க சரியா வைங்க, தீவிரமா அந்த இலக்குல கவனத்தோட இருங்க, உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. அதுதான் காரணம்.